அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களா இருக்கு. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உலகம் முழுவதும் கொரோனா வைரஸை பரப்பி விட்ட பெருமை சைனாவே சேரும். இந்த கொரோனா வைரஸ் சைனாவில் ஃபஸ்ட்டு வந்தப்பயே அவங்க நாட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிறப்பயே சைனா இதை எல்லாருக்கும் சொல்லி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மற்ற நாடுகளும் இவ்வளோ உயிர் பலி ஆகியிருக்காது, எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்தியாவிலும் சரி பல நாடுகளிலும் சரி உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னா இந்த உஹான் வைரஸ் தான் காரணம். இந்த கொரோனா வைரஸோட பிறப்பிடமே சைனா தான். சைனாவில் இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட்டிங் ஃபஸ்ட்டு அங்கே வரும்போது பயங்கர வேகமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நாட்டில் இருந்து வேறு நாடுகளுக்கு மிக வேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ சைனாவில் வந்து கம்மியான அளவிலே கேஸ் பதிவாகிட்டு இருந்துச்சு. மற்ற நாடுகள் வந்து பல கொடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி பல மடங்கு வந்து கேசஸ் வந்து உயர்ந்துச்சு. ஆனால் சைனாவில் அப்போ வந்து கேஸ் கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பல நாடுகளில் இந்த கொரோனா கேசஸ் போயிட்டு இருந்தாலும் கூட சைனாவில் இப்போ மிக வீரியமாக இந்த கொரோனா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சீனாவோட தலைநகர் பெய்ஜிங்கில் இருந்து சைனாவில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களுக்கும் இந்த கொரோனா தொற்று வந்து பயங்கர வேகமாக பரவிட்டுருக்கு. சைனாவில் கொரோனாக்கான தடுப்பூசி மருந்து வந்து 40% வந்து அந்த மக்களுக்கு போடப்பட்டு விட்டது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம சேஃபாக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் போடாமல் ரொம்பவே சகஜமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ சைனாவுக்கு ஒரு புதிய தலைவலி வந்திருக்கு. சமீபத்தில் ரஷ்யாவிலேருந்து ஒரு துப்புரவு பணியாளர் ஒருத்தர் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய நாஞ்சிங் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த சைனாவில் இருக்கக்கூடிய நாஞ்சிங் அந்த பகுதிக்கு வந்த அந்த ரஷ்யாவை சேர்ந்த துப்புரவு பணியாளருக்கு வந்து டெல்டா வைரஸ் அவர் உடம்புல இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரஷ்யாவிலேருந்து வந்து அந்த துப்புரவு பணியாளர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனாவில் டெல்டா வைரஸ் அப்படின்னு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இந்த நபரோட வருகைக்கு அப்புறம் தான் சைனாவில் இந்த டெல்டா வைரஸோட இந்த தொற்று பரவுறதே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சைனாக்குள்ளே இந்த டெல்டா வைரஸ் வந்து இவ்வளோ வேகமாக பரவியதுக்கு அந்த முதல் காரணமான நபர் அப்படின்னா அந்த ரஷ்யாவிலேருந்து வந்த அந்த துப்புரவு பணியாளர் தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப பெரிய அளவில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா பயந்து போயிட்டு அந்த நாஞ்சிங் விமான நிலையத்தை வந்து இங்கேருந்து எந்த ஒரு விமான நிலையம் இறங்குவதற்கும் டேக் ஆஃப் ஆகுவதற்கும் வந்து தடை விதிச்சிட்டாங்க. 2 வாரங்கள் வந்து அந்த விமான நிலையத்தை முற்றிலுமாக மூடி வச்சுருக்காங்க. இதற்கு அப்புறமா சைனாவோட தலைநகரான பெய்ஜிங்கில் மட்டும் இல்லாமல் 15 தலைநகரங்களில் இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பெய்ஜிங்கில் 175 நாளைக்கு அப்புறமா கொரோனாவோட பரவல் வந்து ரொம்பவே கொடுமையாக இருக்குது, ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்புறமா சைனா கவர்மெண்ட் வெளிநாட்டில் இருந்தோ யாரும் சைனாவுக்குள்ளே வந்தால் அவங்க தன்னைத்தானே 21 நாட்களுக்கு வந்து தனிமைப்படுத்திக்கிறணும், அப்படி செய்யாதவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில விதிகளும் விதிச்சிருக்காங்க. இந்த தனிமைப்படுத்தக்கூடிய நாட்கள் வந்து முன்னாடி 15 நாட்கள் இருந்துச்சு, அதுவுமே இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 21 நாட்களாக மாற்றிருக்காங்க. இதற்கு அப்புறமா வந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும், சைனா வந்து ஒரு எமர்ஜென்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க, ஒரு அவசரகால நடவடிக்கையை எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு. இதற்கு அப்புறமா தமிழகத்துலேயும் இந்த கொரோனா தொற்று பாதிப்பு வந்து வருங்காலங்களில் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. புதிய கொரோனா தொற்றாளர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக உயர்ந்துகிட்ருக்குது. தமிழகத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் கொரோனா தொற்று மீண்டும் வந்து பயங்கரமாக உயர்ந்துக்கிட்டு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 68 நாட்களாக வந்து கொரோனா தொற்று பாதிப்பு வந்து ரொம்பவே கம்மியான அளவில் தான் இருந்துச்சு. இந்த 68 நாட்களுக்கு அப்புறமா தான் கொரோனா தொற்று பரவுறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கடந்த 28ஆம் தேதி 1756 புதிய கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. 29ஆம் தேதி 1859 பேரும் 30ஆம் தேதி 1947 பேர் கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. தமிழகத்தில் ஏதோ 1-2 மாவட்டங்களில் தான் இந்த கொரோனா தொற்று அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்று வந்து பயங்கரமாக பரவிட்டு வருது. இந்த 20 மாவட்டங்கள்லேயே வந்து கொரோனா தொற்று மிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்க ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் கடந்த 24ஆம் தேதி 164 பேர் வந்து கொரோனா தொற்றால் பாதிப்பாகி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க. 27ஆம் தேதி 169 பேராகவும், 28ஆம் தேதி 179 பேராகவும், 29ஆம் தேதி 188 பேரும், ஜூலை 30ஆம் தேதி 230 பேரும், இப்படி படிப்படியாக மிக வேகமான அளவில் கொரோனா தொற்று இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த அளவு வேகமாக கொரோனா பரவிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஊர் மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் மிக வேகமான கொரோனா தொற்று பரவிக்கிட்டு இருக்கு. அதே ஜூலை 26ஆம் தேதி சென்னையில் 122 பேரும், 27ஆம் தேதி 139 பேரும், 28ஆம் தேதி 164 பேரும், 29ஆம் தேதி 181 பேரும், 30ஆம் தேதி 215 பேரும், இப்படி படிப்படியாக மிக வேகமாக இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. பலரும் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. 3வது அலை வந்ததுக்கப்புறமா பல கட்டுப்பாடுகளை கொண்டு வரது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல இடங்கள்லையும் 9 குழந்தைகள் இருக்கக்கூடிய அங்கன்வாடிகளை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்புறமா சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் படிப்படியாக கட்டுப்பாடுகளை கொண்டு வர முயற்சியிலும் ஈடுபட்டுருக்காங்க. இந்த நிகழ்வுகளை சார்ந்து நம்ம தமிழக
சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கொரோனா மூன்றாவது அலையானது குழந்தைகளை தான் தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை குழந்தைகளை தாக்குச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து சரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எல்லா மருத்துவமனைகள்லையும் ஒரு 40% பெட்டு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கொரோனா மூன்றாவது அலை வந்த அப்புறமா தான் இது குழந்தைகளை தாக்குமா இல்லை வேறு யாராருக்கு வருது அப்படின்னு சொல்லியே தெரியும். மறக்காமல் எல்லாரும் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, அடிக்கடி ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், வீட்டுக்கு வரும்போது கையை சோப்பு போட்டு நல்லா கழுவுங்க. மேலும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.